நல்ல புது மிஷின் பஸ் பழைய மிஷின் வேறு மாதிரி இருக்கும் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் டீ தூள் தயாரிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ நோக்கர் போலாம். இப்போ சொன்ன மாதிரி தான் டீ ஃபேக்டரிக்கு போகிறது பிளான் பண்ணாமல் போயிட்டோம், ஆனால் அங்கே வெல்கம் பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சொன்னேன். டீ ஃபேக்டரி ரெண்டாவது போனது கீழே இருந்த டீ ஃபேக்டரிக்கு பார்த்தீங்கன்னா இது டாகு சேம் அதே மாதிரி தான். பார்த்தீங்கனாலும் தெரியும் தொட்டப்பட்டா டீ ஃபேக்டரின்னு எழுதியிருக்கு. சேம் பார்க்கிங்லேயே தருவாங்க. இந்த டேக் எதுக்குன்னு கூட கேட்டு பார்த்தேன். டேக் எதுக்குன்னா எத்தனை பேர் டீ ஃபேக்டரிக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்றது கணக்கு எடுக்கிறது தானமா. அதுக்காக தான் இந்த ஸ்கேன் கோடு தந்திருக்காங்க. ரெண்டு டேக்லையும் காட்டுறேன். ஸ்கேன் கோடு தந்திருக்காங்க. ஸ்கேன் கோடு வச்சு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் போய் பாருங்கள், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். செம்ம வியூ இருக்குல்ல. ரெண்டா டீ ஃபேக்ட்ரி, இது பழைய மிஷினு. என்னன்னு பார்ப்போமா. ஆமாம், இங்கிலீஷ் படிக்கிறவர்களுக்குலாம் வருத்தில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இது டீயில் அரைக்கிற மிஷினு. என்ட்ரன்ஸ் உள்ள உள்ளே போகிறோம் ஜாலியாக. ஓ நைஸ் நைஸ் நைஸ். பார்ட் டூவாக போடலான்ட்டுங்க, பார்ட் டூவாக தான் போட போகிறேன். இங்கே டெம்பரேச்சர் செக்கிங். நம்ம பார்ப்போம் பாஸ். ஆக்னேஸ் ஆஃப் டீ இன் இந்தியா 2005. எல்லாம் 2005 பிரிண்டர்ஸ். இங்கிலீஷில் பெரிய ஹிஸ்ட்ரியாகவே போட்டிருக்காங்க வேறு டீ. இது ஏன் பாஸ்? அப்படியே டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணா இங்க இருக்கு. அங்கே நீலகிரிஸ் நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த லிஸ்ட் எடுத்தாலும் நீலகிரிஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. பிக்சர் ஒரு பயங்கரமாக எழுதியிருக்காங்க. டீ நல்லா புது மிஷின் பஸ் பழைய மிஷின் வேறு மாதிரி இருக்கும். இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
கண்டிப்பா ஒரு டீ தூள் தயாரிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்க. ஃபேக்ட்ரி வந்து வி பாயிண்ட் நல்லா தெரியுது, நம்ம கீழே போகலாம். மேலே இருக்கிற கிளையெல்லாம் இங்கே வந்து அரைக்குது, கிளை இங்கே அரைச்சிட்டு அப்படியே அந்த சர்க்கிளுக்கு போகுது. நல்லா பவுடர் ஆக்கப்படுது, அப்படியே மிஷின் தரையில் போகுது. அரைச்சி ஒவ்வொரு பாத்திரத்தை பண்ணுது. ஹீட்டாக வேறு இருக்கு இந்த ரூமில், இதில் ட்ரை ஆகி கடைசியா தீத்தூர் பவுடர் ஜலிக்குது. தீத்தூள் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் பாசி, ஒவ்வொரு பவுடர் ஒவ்வொரு விதம். அது கீழே டீ ஃப்ரீ டீ தராங்க, அங்கே போய் நம்ம டீ குடிப்போம். நாங்கள் டீ குடிக்க போகிறோம், ஸோ வாங்க வச்சுருக்கலாம். ஃப்ரீ டீ இங்கே தான், ஃப்ரீ டீ செம்மையாக இருக்குது. பேக் கேமரா காட்டேன். தீத்தூள் எல்லாம் வெரைட்டியாக பிரிக்கிறது, ஒவ்வொரு கல் ஒவ்வொரு தீத்தூள் ஜலிச்சு நல்லா பிரிக்கும். தீத்தூள் அகத்துக்கேற்ற மாதிரி போட்டோ எடுக்கிறதா. இப்படியே நம்ம காஃபி பேஷனுக்கு போவோம், அங்கே போக இது சாக்லேட் இது சாக்லேட் ரெடி பண்ணுற இடம். அது ரொம்ப நேரம் சுற்றணும் தெரியுமா, சாக்லேட் வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம். அப்படியே எக்ஸ்ட் ஆகிற வழி கீழே வந்தால் துணி கடு அவைலபிள் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் வெளியேவே வந்தாச்சு, ஃபினிஷ்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு போனாலும் போகலாம். வெளியே வந்தாச்சு ஒரு வேளை பாருங்க, இங்கெல்லாம் வியூ பாயிண்ட் தான், டீ ஃபேக்ட்ரினாலே வியூ பாயிண்ட் தான். மொத்தம் சிட்டி தெரிஞ்ச அளவுக்கு இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடும்.